இப்போ நம்ம க்வெஸ்சனை ரீட் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு பெண்டிங் மட்டும் இருக்குது. வி ஹாவ் டு ட்ரா டேஞ்சன் நார்மல். எங்கே தம்பி வரையணும்? டேரக்டர்ஸ்லேருந்து 40 டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிற, அந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ண போகிற? டேஞ்சன் நார்மல் வரைய போகிறேன். டிராஃப்டர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய டேரக்டர்ஸ் எந்த ஆக்சிஸுக்கு அலைன் பண்ணிக்கிறீங்க. இப்போ 40 டிஸ்டன்ஸ், 40 mm கொடுத்துருக்குறாங்க. டைரக்ட்ரிஸ்லேருந்து 40 டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எலிப்ஸ் மேலே மீட் ஆகும், அதை கண்டுபிடிக்கணும். டைரக்ட்ரிஸ்லேருந்து 40 டிஸ்டன்ஸ், இந்த இருக்குது சரிங்களா? தெரியுதா? இந்த பாயிண்ட் தான்ப்பா. அந்த பாயிண்ட்டுக்கு நான் பேர் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், கரெக்டாக பாயிண்ட் பி வச்சாச்சு. இதை வேறு எப்படிலாம் கொஷினில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 mm எபவ் த ஆக்சிஸ் அல்லது 40 mm பிலோ த ஆக்சிஸ்ன்னு கொடுப்பாங்க. இதுதான் ஆக்சிஸ் லைன். எபவ் த ஆக்சிஸ்ன்னு ஒரு வேளை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஸில் நீங்கள் எப்படி உங்கள் மினி டிராஃப்டர் வைக்கிறீங்க, எல் ஸ்கேல 40 mm எங்கடா வருது அப்படின்னு பிஎஸ் ரைட் பண்ணுறீங்க. எங்கே வருது? இங்கே வருது. ஓகே, எக்ஸாக்டாக அந்த இதில் ஏற்கனவே அச்சீவ் லைன் இருக்குது. நாங்கள் சின்னதான டேட்டா மாற்றிட்டு வேறு சொல்கிறேன். 20 mm வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ 20 mm அப்போது இங்கேருந்து இங்கே 20 mm சரிங்களா? இந்த இடத்துல வர்ற பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கணும். எனி பாயிண்ட்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல எடுத்துக்கோங்க. ஆனால் நமக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் நம்ம டயக்ராமில் இருக்குது, லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இருக்குது. அதனால் பாதிக்கு இந்த பக்கம் எனி பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு வலது பக்கத்தில் தான் நான் டேஞ்சன் நார்மல் வரைவேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துடும். இன்னொரு ஃபோக்கஸை கண்டுபிடிக்கணும், இன்னொரு டைரக்டர்ஸ் வரையணும். அதனால் பெசாமல் லெஃப்ட் சைடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. எனி பாயிண்ட்டுன்னு கொடுத்தாங்கன்னா அவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் வரைஞ்சாகணும். ரைட், சம்டைம்ஸ் வந்து 70 mm 50 mm அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. 70 mm சொன்னாங்கன்னா இங்கேருந்து இங்கே 70 mm எங்கே வருது? இங்கே வருது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாயிண்ட் பியை வச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணணும்? 2H பென்சில் எடுத்துக்கோங்க, டிராஃப்டரை லூஸ் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் பியையும் எஃப்ஐயும் கனெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அந்த வேலையை. அப்படி கனெக்ட் பண்ணும்போதே அலைன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அப்படியே டிராஃப்டர் என்ன பண்ணிடுங்க, டைட்டன் பண்ணிடுங்க. இப்போது பிஎஃப் வரைஞ்சதுக்கு அடுத்து தேர்ட் ஸ்டெப் அட்டு எஃப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். யாருக்காக? பிஎஃப் லைனுக்காக அட்டு எஃப்பில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். சரிங்களா? வரைஞ்சாச்சு. அவன் டைரக்டர்ஸ் லைனில் போய் இடிக்கிறான், அதுக்கு பேர் வச்சுக்கோங்க, அதுதான் டி. அந்த டீயையும் பியையும் கனெக்ட் பண்ணுங்கள், அலைன் பண்ணிக்கோங்க. டீயையும் பியையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, தெரியுதா? எஸ், கர்வேச்சரை டச் பண்ணி தான் போகுது. அப்போது இவன் தான் டேஞ்சன்ட்ப்பா. அலைன் பண்ணிக்கோங்க, என்ஷூர் பண்ணிக்கோங்க, கரெக்டாக டச் பண்ணி தான் போகும், கட் பண்ணாது. ஓகேவா? ரைட், கொஞ்சோண்டு தூரத்துக்கு மட்டும் டார்க்கன் பண்ணிக்கோங்க, அதை அப்புறம் ரிமைனிங் தூரத்துக்கு லேசாக அப்படி தின்னாவே போட்டுருங்க. இந்த எண்டுக்கு பேர் டி டேஸ். ரைட், இதை செட் பண்ணியிருக்கும் போதே கையோட இதை டைட்டும் பண்ணிடுங்க, ஏன்னா ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். டாக்டர் என்ன பண்ணியாச்சு? டைட் பண்ணியாச்சு. இப்போ டைட் பண்ண ஒன்று எடுத்துகிட்டு வந்து பாயிண்ட் பியில் உட்கார வைங்க. இப்போது அந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைங்க, ஹச்பி பென்சில் வச்சு டைரெக்டாக. அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கிடச்சிரும், என் என் டேஷ். ஃபென்டாஸ்டிக், சூப்பராக வரைஞ்சி முடிச்சிட்டோம். டாப் ஆஃப் த பேஜில் ஹெட்டிங் கொடுத்துருங்க, எலிப்ஸ்ன்ட்டு, அண்ட் தென் இந்த டி டேஷ் டேஞ்சன்ட் என் என் டேஷ் நார்மல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு 5 or 6 mm பேரலல் லைன்ஸ் போட்டு அதுக்குள்ளே எழுதுங்க. ஹெட்டிங் மட்டும் 10 mm பேரலல் லைன்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து டைமென்ஷனிங் லைன். ஓகே, டைமென்ஷனிங் லைன் போட்டு என்ன பண்ணிக்கணும், 16ங்கிறதையும் காட்டணும். அப்புறம் இந்த பாயிண்ட் பி வந்து 40 டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் காட்டணும். பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், காட்டியிருந்துருக்கணும். இது எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக எழுதியிருந்துருக்கணும். ஸ்கேல் வந்து 1:1 அப்படிங்கிறதையும் எழுதியிருந்துருக்கணும்.